அன்பு குழந்தைகள், என் கதைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதோடு ஞானத்தையும் அளிக்கும். யார் சாதனை செய்து நிரந்தர முயற்சி செய்து என்னோடு ஆத்மார்த்த நட்பு பாவத்தை அதிகப்படுத்தி கொள்வார்களோ அவர்களுக்கு எனது செயல்களின் உட்பொருள் தெரிய வரும். எனது செயல்களை வெறும் வெளிமுகமாய் பார்த்து அது எப்படி நடக்கிறது என்ற சந்தேகம் கொள்பவருக்கு அந்த சந்தேகம் என்றுமே தீராது. உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகிறேன். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேற போகிறது. இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகிறாய். இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன் குருவாகிய எனக்கு உன் நிலைமையை மாற்றவும் தெரியும். என்னுடைய ஆலயம் என்றுமே உனக்காக திறந்திருக்கிறது. போன ஜென்மத்தில் நீ செய்த கர்மாவை தான் இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாதீர்கள். நல்லது மட்டுமே செய்யுங்கள். நீங்கள் செய்யும் நல்லதில் இருந்து உன்னை நான் காப்பேன். உன் வீடு தேடி நிச்சயமாக நாளை வருவேன். பிச்சை போட தயாராக இரு. பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிப்பது சிறந்த பரிசாகும். உன்னால் முடிந்தவரை ஏழைகளுக்கு உணவளி. நீதான் வெல்வாய், நான் வெற்றியடைய வைப்பேன். உனக்கு ஆறுதலாய், அரவணைப்பாய், பக்கபலமாய் உன் சாய்தேவா நான் இருப்பேன். ஆகையால் பயம் கொள்ளாமல் இரு. மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழப் போகிறது. ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்க போகிறாய். இது சத்தியம். உன்னை அரவணைப்புடன் என் கருவறையில் காப்பேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகிறாய். எல்லாரும் உன்னை விட்டு விலகும் போது நான் உங்கள் வாழ்க்கையில் நுழைவே. நான் உங்களுடன் இருக்கிறேன். உங்கள் யாருக்கும் இல்லாத போது உனக்கு துணையாய் எப்போதும் நான் இருப்பேன். நீங்கள் எங்கே போனாலும் நான் வருவேன் உங்களுக்கு துணையாக. ஆகையா ஒருபோதும் கவலை வேண்டாம். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடுதான் நான் இருக்கிறேன். உன் காலம் வரும் வரை ஊமையாக பொறுத்திரு. உன் மனதில் எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன் வாழ்வை ஒளிர செய்ய நான் இருக்கிறேன். எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும்பொழுது அது தானாகவே நடக்கும். இப்போது கவலைப்பட எதுவும் இல்லை. நிறைய சந்தோஷங்கள் வர காத்திருக்கிறது. என்னையே கதி என்று தஞ்சமடைந்த யாரையும் எதிர்காலத்தில் நான் கைவிடுவது இல்லை. கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கேட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொள். இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படாதே. உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எது எந்த நேரத்தில் தேவை என்று. அவன் மேல் பொறுமையுடன் இரு, நம்பிக்கையுடன் இரு, காத்திரு. என்னை வேறொன்றினாலும் நாட்டமில்லாமலும்
பிரதிபலன் எதுவும் எதிர்பாராமலோ இரவு பகலாக தொழுபவன் இரண்டினும் மாயையை வென்று என்னுடன் ஐக்கியமாகி விடுகிறான். விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும், சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள், எல்லா மங்களங்களும் விளையும், சத்தியமாக விளையும். பாபா ஏங்குவது பக்திக்காக, ஏனென்றால் அது அபூர்வமாகிவிட்டது. தூய பக்தியுடன் பாபாவின் திருவருளை நாடும் பக்தனுக்கு அவர் தம்மையே ஈந்து விடுகிறார். எல்லாம் சரியாகிவிடும், எதற்கும் அஞ்சாதே. நான் இருக்கும் வரையில் எந்த ஒரு தீங்கோ உன் அப்பாவையோ உன் அம்மாவையோ உன்னையோ அண்டாது. நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர போகிறாய் என்பதில் நான் நிச்சயமாக சுணக்க போட்டு சொல்லுவேன். உன் மனம் என்றுமே நிலையாக இருக்க வேண்டும். உன்னை நான் உன் சாயிதேவா தவிக்க விட்டு எங்கே போவே? உன் வழிகள் என்னால் உணராமல் இருக்க முடியுமா? யோசித்து பார். நீ வளர்ந்து என் பிள்ளையாய் இருக்கலாம், ஆனால் தாயின் கருவறையின் அழைப்பில் என்றும் நீ இருக்கிறாய், என்றும் இருப்பாய். அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம்? உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுயசிந்தனையும் முடிவெடுக்கும் பக்குவமும் வர வேண்டும். அதற்குதான் எட்டி நின்று பார்க்கிறேன். நீச்சல் தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் நீ துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன். இன்று நீச்சல் ஓரளவிற்கு தெரிந்து விட்டது. இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் சாயப்பா செய்வார் என்று இருப்பாய். நீ சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்கள்கள் உள்ளார்கள். அவர்கள் அப்படி இருப்பார் என்ற உத்தரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும். அதற்குதான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு பக்கத்தில் இருந்தும் அமைதியாக உனக்கு உணர்த்துகிறேன். இது உன் நல்லதற்கே. உன்னை உயிரா நினைக்கும் உன் சாய்தேவா எப்படி உன்னை விட்டு செல்வேன்? உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன், விலக நினைக்கவும் மாட்டேன். பொறுத்தார் பூமியை ஆழ்வார் என்பதை மனதில் வைத்துக்கொள். நீ எனக்கு மிகவும் பிரியமானவள். அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே உன் விருப்பங்கள் என்னால் நிறைவேற்றப்படும். எது தேவையோ அது மட்டும். நான் உன் குடும்பத்தினுடையே இருக்கிறேன். எதை பற்றியும் வருந்த தேவையில்லை. எதுவும் நிரந்தரம் அல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மனநிறைவோடு போய் ஓய்விடு. எந்த ஒரு தீங்கும் உனக்கு நடக்க விடமாட்டேன், சத்தியமாக. ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகளின் மேல் விழும் பழியை சுமப்பவன் நான். அப்படி இருக்கையில் உங்களை எந்தவித கெட்ட சக்தியாவது அண்ட விடுவேனா? தினமும் நீ உணவு அருந்தும் முன் ஏதாவது ஒரு ஜீவனிற்கு உணவு அளித்து விடு. அது மனிதனாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. நாய், பூனை, காகம், குருவி போன்ற பிராணிகளுக்கும் உணவு தாராளமாக கொடு. அந்த உயிரினத்திலும் நான் இருக்கிறேன். மாற்றங்களை ஏற்படுத்த போகிறேன். இனி வாழ்க்கையில் நடக்காததை எல்லாம் நடக்க போகிறது. பொறுமையோடு காத்துக்கொண்டே இரு. அந்த மாற்றத்தை எதிர்கொள்ள உன்னை நீயே தயார்படுத்திக்கொள். அதற்கு முன் எனக்குள்ளே என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிடு. உன்னை முழுவதுமாக என்னிடம் தந்துவிடு. என்னுடைய முடிவே உன்னுடைய முடிவு என்று சாராம்சம் போட்டு இரு. நல்லதை நடத்துவேன். இப்படிக்கு
உன் சாய் அப்பா அல்லாஹ்.